ஹலோ விபோஸ் பதினாலாவது ஐபிஎல் தொடரோட எலிமினேட்டர் ரவுண்டு நடந்துட்டுருக்கு இந்த போட்டியில் நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கலந்துக்கிட்டாங்க நேற்று நடந்த இந்த போட்டியில் ஆர்சிபி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தாங்க டாஸ் வென்ற ஆர்சிபி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இருபது ஓவர்களில் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தாங்க தேவத்பட்கள் இருபத்தி ஓர் ரன்களையும் கோலி முப்பத்தி ஓரு ரன்களையும் ஸ்ரீபரத் ஒன்பது ரன்களையும் மேக்ஸ்வெல் பதினஞ்சு ரன்களையும் டிவிலியர்ஸ் பதினோரு ரன்களையும் எடுத்தார் சுனில் நரேன் அற்புதமா பவுலிங் போட்டு அடுத்து ஓவர் வீரர்களாக இருபது ஓவர்கள் முடிவுல ஏழு விக்கெட் இழப்புல நூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆர்சிபி நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்களை கொண்டு கொல்கத்தா களமிறங்கினாங்க முதலாவதா சுக்மன் கில் இருபத்தி ஒன்பது ரன்களையும் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஆறு ரன்களையும் எடுத்தாங்க முதல் விக்கெட் எடுக்கிறப்போ நாற்பத்தி ஓரு ரன்கள் இருந்தது அடுத்தபடியாக களமிறங்கின ராகுல் திரிபாதி ஆறு ரன்கள் எடுத்துட்டு உடனே அவுட் ஆயிட்டு வெளியே வந்தாரு இது கொல்கத்தா அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது அதுக்கப்புறமா வந்த சுனில் நரேன் ஒரே ஓவரில் மூன்று சிக்ஸ் அடிச்சு கேமையை திசை திருப்பினாரு அதுக்கப்புறமா ராணா இருபத்தி மூன்று ரன்களையும் தினேஷ் கார்த்திக் பத்து ரன்களையும் சேர்த்தாங்க பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் முடிவில் நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி சிறப்பான வெற்றியை பெற்றுச்சு ஆர்சிபி அணியோட கேப்டனா விராட் கோலிக்கு இதுதான் கடைசி போட்டியும் கூட கடைசி போட்டி தோல்வியுற்றது விராட் கோலிக்கு மிகப்பெரிய சோகத்தையும் கொடுத்துருக்கு விராட் கோலி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா எங்களோட ஆட்டம் சிறப்பாக தான் இருந்தது மிடில் ஓவர்களில் மட்டும் எதிர் அணிக்கு கொஞ்சம் அதிகமான ரன்கள் நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த முறை எங்களோட பேட்டிங் அவ்வளவு சிறப்பாக இல்லை பவுலிங் நல்லா தான் இருந்தது ஆனால் ஒரு ஓவரில் அதிக ரன்கள் எடுத்தது தான் மேட்சையே திசை திருவிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பேசிய விராட் கோலி அவர்கள் நான் ஆர்சிபிடி டீமோட கேப்டனாக விளாடுறது இதுதான் கடைசி மேட்சும் கூட இருந்தாலும் இந்த மேட்சில் என்னோட முழு பங்களிப்பையும் கொடுத்தேன் நூற்றி இருபது சதவீதம் என்னோட பங்களிப்பை நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் இருந்தாலும் நான் அடுத்து ஆர்சிபிக்காக கண்டிப்பாக விளையாடுவேன் ஆர்சிபி அணிக்காக கண்டிப்பாக தீவிரமாக நான் உழைப்பேன் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி